ஹலோ கைஸ் உங்க டூன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கு தினமே சேனல் நீங்க ஒன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணா போஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சேரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுவாரஸ்யமான அனல் பறக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது இந்தியாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு கிட்ஸ் சேனல் புதுசா வந்து லான்ச் பண்ண போறாங்க சம ஷாக்கிங் இல்ல உங்களுக்கு புது கிட்ஸ் சேனல் பன்னெண்டு லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஒரே நெட்ஒர்க்ல இருந்து கிட்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில வந்து ஆடிக்கும் அமாவாசிக்கும் தரப்பாங்க அந்த மாதிரி முடிவு எல்லாம் பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எடுத்து நம்ம ஊரில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடிவி நெட்வொர்க் நெட்ஒர்க் ஒன்று தெரிஞ்சிருக்கோம் இ டிவி பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் தெலுங்கு லாங்குவேஜ் பேட் டெலிவிஷன் சேனல் அவங்க பார்த்திங்கன்னா வந்து ஜெம்னி டிவி கடுத்து அவங்க தான் பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்காங்க தெலுங்கு டெலிவிஷன்ஸில் நார்மலாக கிச்சான் வந்து திறந்தாவே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்காது ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க மாட்டாங்க ஆடியோ ஃபீடு எப்போ போல் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் பண்ண கொடுப்பாங்க ஆனால் இந்த சேனல் ஆரிஜின் பார்த்திங்கன்னா வந்து தெலுங்கு சேனல் இது தெலுங்குலேருந்து பின்னாந்து கொண்டு வராங்க அதனால பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் தெலுங்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அதான் பார்த்தீங்கன்னா கிடையாது இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால பார்த்திங்கன்னா இந்தியாவில் எக்கச்சக்க லாங்குவேஜஸ் இருக்குது டுவெண்ட்டி டூ அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லாங்குவேஜ் பண்ணி செலக்ட் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா வந்து ஆடிஃபைட் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு இந்த சேனலில் வந்து நாங்கள் பன்னெண்டு சேனல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சொல்லியிருக்காங்க இல்ல மிகப்பெரிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாங்குவேஜஸ்ல தனித்தனியாக செப்பரேட்டா வந்து சேனல் வந்து திறக்க போகிறாங்களா அப்படின்னா ஒரே சேனலில் திறந்து ஆடியோ ஃபீட் வந்து பன்னெண்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க புது பன்னெண்டு சேனல் பத்தின ஓப்பன் பண்றாங்க ஒரு ஒரு ஆடியோஃபீட் பற்றின வந்து கொடுத்து மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு அவங்க பண்ணி உருவாக்குறாங்க அந்தந்த பன்னெண்டு சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் குஜராத்தி கன்னடம் மராத்தி மலையாளம் தமிழ் அஸ்ஸாமி பங்களா ஒடிசா அண்ட் பஞ்சாபி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இருக்குது இவ்வளோ லாங்குவேஜ் தானே இருக்குது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க டுவெல் லாங்குவேஜ் தவிர்த்து பதிமூணாவது பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷும் பார்த்து தான் இருக்குது நம்ம இந்தியன் லாங்குவேஜ்னால பார்த்தீங்கன்னா ட்வெல்ன்னு சொல்லி சொன்னோம் உங்ககிட்ட இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச கிட்ஸ் கிறிஸ்டானல் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பான கிட்ஸ் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆனா இது மட்டும் இல்ல பதினாலு கிட்ஸ் சேனல்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும் கொண்டு போவாங்க ஆனால் செலக்டிவான ரீஜன்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அந்த ஏரியாவில் மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா அவைலபிள் பண்ண மாட்டாங்க இந்தியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு தேவை இல்லை அதில் பார்த்திங்கன்னா டெத் நோட்டும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் நம்மளுக்கு தெரிஞ்ச லோக்கல் சேனல்லாம் வந்து சித்திரம் டிவி சித்திரம் டிவி தான் சின்ன வயசு நிறைய பேர் வேறு பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சமாக இது வந்து அவைலபிள் பண்ணலை அதுக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் தரல ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து அது சின்ன லோக்கல் சேனல் அதனால் பார்த்திங்கன்னா வந்து முக்கியத்துவம் என்ன கொடுக்கல அது பெரிய நெட்வொர்க்காக இருந்தால் டிஸ்னி தரப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து பயம் லான்ச்சிங் ஸ்பெஷல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ சோனியை கூட இருக்கட்டும் ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா போடுறாங்க தாரக் மெத்தாக்கா உல்டா ட்ஸ்மாக சொல்லிட்டு பெருசாக பார்த்தீங்கன்னா கிராண்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க அந்த ஷோவை அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விளம்பரம் பயரம் போயிட்டு இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க ஆனால் சித்திரம் டிவி பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணலை அது பார்த்தீங்கன்னா லோக்கல் சேனல் இல்லையா அதனால் அப்படி தான் இருக்கும் சில சில ஏரியாவில் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரேராக பின்னா கொடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வயசில் ஏன்னா கேபிள் டிவி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரம் டிவி வந்து பார்க்கறதுக்கு பார்த்துருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ஷோலாம் பார்த்தீங்கன்னா போடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன் சோனி அண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்த்தீங்கன்னா சூப்பராக டப்பிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க சோனி அடுத்து சோனிக் அண்டர் கிரவுண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தால் ஸ்டோனி மூவ் ஆகும் சரி இதெல்லாம் விடுத்தாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம் இதுக்கு அடுத்து ஈடிவில வந்து என்னென்ன ஷோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் என்ன மாதிரி வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சம வெறித்தனமான சீரிஸ்னே சொல்லலாம் ஜங்கிள் புக் ஜங்கிள் புக் பிடிக்காத ஆளே கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஸ்டி தேர்ப்புலேருந்து லைவ் ஆக்ஷன் மூவி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க கொஞ்சம் வருஷங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க அது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் பண்ணி கிரியேட் பண்ணிச்சு நம்ம சினிமாஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிச்சுன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து அதை மையமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனிமேட்டட் ஷோஸும் பார்த்திங்கன்னா இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டி அனிமேட்டட் சீரிஸ் ஜங்கிள் புக் நீ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ டீலியில் பார்த்துருப்பீங்க நிக்கில் கூட பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க நிக் ஹெச்டி பிளஸ்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ஜங்கிள் புக் வச்சு நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடிவினா பண்ணுறாங்க ஜங்கிள் புக் த்ரீ டி அனிமேட் சீரிஸ் பண்ண கொண்டு வராங்க இது வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு போகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல அந்த ஸ்டோரி லைன் சின்ன பசங்க வந்து பிடிக்குமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே அனிமேஸ் தான் பிடிக்கும் அது வேற விஷயம் வந்து இந்த ஷோஸ்லாம் வந்து இருக்க போது அதெல்லாம் பேசிடலாம் புக் ஜங்கில் புக்னா பார்த்தாச்சு இதுக்கு அடுத்து பேக் மேன் அண்ட் கோஸ்ட்லி அட்வென்ச்சர்ஸ் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்பிள் அண்ட் இங்கிலீஷ் பீப்பிள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உருவாக்கி அவங்க கிரியேட் பண்ணாங்க பேக் மேன ஜாப்பனீஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வகையில பார்த்தீங்கன்னா வந்து தயாரிச்சிருப்பாங்க சொல்லி நினைக்கிறேன் நல்லாவே முதல்ல பார்த்தீங்கன்னா டிஸ்னி எக்ஸ்டி யூஎஸ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க நல்லா எப்படி ஓடிச்சு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இடிவி டெலிவிஷன் நெட்ஒர்க்ல வந்து நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருக்கு பேக்மேன் அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செம ஹைப்பில் பார்த்தீங்கன்னா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கும் பிடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபிமன்யூ அபிமென்யூ த யங் யோதா இதுவும் பார்த்தீங்கன்னா அனிமேட் சீரிஸ் இது டைட்டில் சாங் பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு பர்ஸ்ட் கேட்கும்போது வந்து நல்லா இருந்ததுக்கு அப்புறம் கேட்க பார்த்தீங்கன்னா டைட்டில் சாங் பிடிச்ச போச்சு இந்த ஷோ வந்து எந்த அளவுக்கு அமைய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல இது பார்த்தீங்கன்னா மகாபாரதம் பேஸ்டா அதுக்கு உள்ளே தான் வந்து இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்குது எப்படி கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்களும் செக் பண்ணி பாருங்க இந்த சேனல் ரிலீஸ் ஆகிற டேட்டை டேட்டா வந்து நான் சொல்கிறேன் கடைசியில் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பீட்டர் பிரான் டிடி அனிமேஷன் சீரிஸ் பீட்டர் பேன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் நிறைய இதுல அனிமேட் சீரீஸ்லாம் இருப்போம் டூ டீ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து த்ரீ டீல பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்னி ஜூனியர்ல பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்திருப்போம் ஜேக் அண்ட் த நெர்லேண்ட் பைரட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க அதுல பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பத்தினா வரும் அதுல பார்த்தீங்கன்னா பீட்டர் பேன் பத்தினா வருவாரு அதுல கூட பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டூ டி மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்டர் பேன் த்ரீ டி அனிமேஷன் சீரீஸ் பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொண்டு வராங்க இடிவி தரப்புல இருந்து இது அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லி கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ஒரு ஃபானியான அனிமேட்டட் சீரிஸா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்கடுத்து த மோஸ்ட் வெயிட்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச சீரீஸ் கிங்காங் கிங்காங் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே பிடிக்காமல் இருக்காது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிங்கா வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது நம்ம ஊர்லேயே இருக்கட்டும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா செம்ம ஃபேமஸாக தான் இருக்குது காட்ஸ் லாவர்ஸஸ் காங் பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸு ஓவர் ரேட்டட்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க காட்ஸ் லாவர்ஸஸ் காங்குக்கு காங்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருக்கிறாங்க காட்ஸ்லா பார்த்தீங்கன்னா டீம் இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து போட்டால் நம்ம இந்தியாவில் பிச்சுன்னு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த ஷோவை காங்கிங் ஆஃப் த ஏப்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து அமைச்சிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேனிட் சீரிஸ் தான் மோஸ்ட்டாக நம்மளுக்கு எப்போயும் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டீனமெட்ரி சீரீஸ் பிடிக்காது டூ டி தான் நம்ம விரும்புவோம் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பர்சனல் கிட்ஸை கவர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோஸ் தான் அப்படினா மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் டீனேஜர்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போடல அவங்க அதனால இந்த மாதிரி ஷோ தான் பண்ணிருக்க போது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டின் அண்ட் டேன் ஒரு ரெண்டு சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து இருக்காங்க அவங்க கூட நடக்கிற சண்டை தான் பத்தின காட்டுவாங்க சொன்ன நினைக்கிறேன் அந்த நகைச்சியை காட்டுவாங்க அந்த மாதிரி தான் அமைய போகுது இது அடுத்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் சீரீஸ் இது பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி இந்து பிந்துவின் சேட்டை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இது தெரிய வருது சிஸ்டர்ஸ் கூட இருக்கிற சண்டை அதுக்கப்புறம் பாசம் அதெல்லாம் காட்டும் நினைக்கிறேன் எந்த மாதிரி அமைப்போம் சொல்லிட்டு தெரியல சரி அதை விட்டு இதுக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோட்டு லம்பு ரோவு இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டு பட்லு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஷோ அந்த ஷோவை அடிச்சுக்கிறதுக்கு ஈடு என்ன சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இப்போ தான் நிற்குது எப்போ சின்ன பசங்களை பேர் வந்து அவ்வளோ கவர்ந்து வச்சுருக்குது அந்த ஷோவை அதோட பேஸாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் கிரியேட் பண்ணால் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க சோ டூ லம்பு அண்ட் ரோபோ ஒரு சின்ன குள்ளமான ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க அதுக்கப்புறம் லம்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை வச்சு வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் வந்து மூவ் பண்ணுறாங்க இந்த சீரிஸ் எந்த அளவுக்கு சூப்பராக கிட்ட கொடுக்க போது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கணும் அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட தான் பார்க்க தான் போகிறோம் டிஆர்பி செக்ஷன்ல வந்து வருதா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இந்த ஷோஸ்லாம் பார்த்தா விட்டுருக்காங்க ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அவங்க யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அஃபிஷியல் யூடியூப் சேனல்ஸ் இ இடிவி பாலபாரத்னு பாத்தீங்கன்னா தமிழில் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தி குஜராத்தி மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் யூடியூப் சேனல் அஃபிஷியல் சேனல் இடிவி தமிழ் பாலபாரத் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெய்லர்ஸும் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க தமிழில் உங்களுக்கு பிடிச்சா பார்த்தீங்கன்னா பாருங்கள் சரி இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம் இந்த சேனல் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது டுவெண்ட்டி செவன்த் ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தடாலடியா பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்க போகுது ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க எங்கள் மூலம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தந்த கரெக்டான ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது பன்னெண்டு லாங்குவேஜும் வந்து ஒன்றாக கொடுக்க போகிறாங்களா ஒரே சேனலில் அப்படின்னா பன்னெண்டு புது லாங்குவேஜஸ்ல சேனல்ஸ் தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தனித்தனியாக வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து இந்து பிந்துவின் சேட்டை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வச்சிருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சில இதெல்லாமே அதனால் மேபி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்னுடைய இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஒரே கிச்சன்லாம் வந்து உருவாக்கி அதுக்கு வந்து டுவெல் ஆடியோ ஃபீடை கொடுத்தா கன்ஃபார்மா சொல்றேன் இது வந்து வேற லெவல்கிட்ட கொடுக்கும் இந்தியாவில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும் அந்த சேனல் அது மட்டும் எனக்கு ஷோராக தெரியும் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிக்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க ஆடியோ ஃபீட் பார்த்தீங்கன்னா எட்டு லாங்குவேஜ் கொடுக்குறாங்க எட்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பயும் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க எல்லா ஆடியஸும் பார்த்தீங்கன்னா கவர் பண்றாங்க அதனால் சோனிக் நிக்கிலோடையோ நிக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்வேஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்குது இதுவே நீங்கள் அங்கே சேனல் டிஸ்ட்ரிங் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் மூணே மூணு ஃபீட் தான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மூணு தான் பேர் முக்கியத்துவம் தருவாங்க இந்த சேனல் பார்த்தீங்கன்னா டுவெல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரே சேனல் ரிலீஸ் பண்ணால் சூப்பராக வந்து கிட்டு கொடுக்கும் அப்படி நான் பண்ண மாட்டேன் தனித்தனி வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸே ஆக மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி கம்மி டே பண்ணி தான் வாங்கும் ஒரே சேனலில் உருவாக்குனா எல்லா டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கிடச்சி இதை வந்து தூக்கி விட்டுரும் அவங்க முடிவு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கையில் தான் இருக்குது அவங்க சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி பண்ணட்டும் அப்படி இல்லை நான் வந்து தனித்தனியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா அதை பார்த்திங்கன்னா நம்மள வந்து தடுக்க முடியாது எனிவே இது பார்த்திங்கன்னா வந்து அனிமே சேனல் பார்த்தீங்கன்னா கிடையாது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அனிமே சேனல் வந்து கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது மோஸ்ட்லி ஹங்காமா சேனல் அண்ட் இந்த மார்வல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஸ் வந்து அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் இருக்கோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீனேஜர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கிடையாது அவங்க பார்த்தீங்கன்னா கிட்ஸை கவர் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோஸ் அப்படின்னு கொண்டு வராங்க கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் போய் அவங்க போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் உங்களால் பண்ண முடியாது அந்த எல்லா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ் இது யூடியூபோட பாலிசியே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கண்டென்ட்டாக இருந்தால் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுணும் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்ட்ரிக்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பண்ண முடியாது இதுவே இடிவியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது இருக்கும் அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீ கமெண்ட் பண்ணலாம் அந்த லிங்கை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஷோஸை வந்து கேளுங்க அனிமேஸை பார்த்தீங்கன்னா கேட்டு பிச்சு தள்ளுங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி கேள்வி அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்க இவங்க ஷோஸை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது இவங்களே பார்த்தீங்கன்னா சில ஷோஸ்லாம் வந்து அட்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா போடுறாங்க அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து ரைட்ஸ் வாங்கி பார்த்திங்கன்னா போடுறாங்க பேக் மேலாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ்காரங்க மேக் பண்ண ஒரு சீரீஸு அதை பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா போடுறாங்க ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடங்கியிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னே இதில் தெரிய வருது அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமஸ் வந்து தாராளம் பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வருவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டுவெண்ட்டி செவன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஆனால் அந்த சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரத்துக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் இப்போ பார்த்திங்கனா வந்து ஸ்டார் மியூசிக் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மியூசிக் அவைலபிளாக இல்லை ஐ மீன் ஸ்டார் மியூசிக்னா விஜய் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகும் அவங்க வந்து டிஷ்லே வந்து போடுறதுக்கு நீங்கள் வச்சுருக்கிறது கேபிளாக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட்டர் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்கலாம் இந்த மாதிரி சேனல் வந்து இடிவி பாலபாரத் இருக்குது அது வந்து எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து போடுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்டெல் டாடா ஸ்கை சண்டே வீடியோக்கான அந்த மாதிரி டிஷ் வச்சிருந்திங்கன்னா அவங்களால் பார்த்திங்கன்னா வந்து பார்க்க முடியாது அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளால் கேட்க முடியாது அவங்க நினச்சா தான் பார்த்திங்கன்னா போடுவாங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் டிஷ் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட பார்த்தீங்கன்னா ஆகலாம் அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூடியூப் சேனலில் அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எபிசோட்ஸாக வந்து போகிறது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொன்னேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க போடாமல் சொல்லி தெரியல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பார்த்தீங்கன்னா போட்டு தடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கலாம் அந்த எல்லா ப்ரோமோ டைட்டில் சாங்ஸ் அப்போ பார்த்துக்கலாம் தமிழில் பார்த்திங்கனா அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க சரி गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தால் ஷேர் மீ ஃபன்ஸ் உங்க சந்திக்கிறேன் ஹாரி கத்மக்ளே அடே அடே ஐரத்திலே <gay> அவனுண்டு <gay>